ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு தொடர்நிலை செய்யுள்கள் பகுதியில் இருக்கிற சீரா புராணம் மற்றும் குயில் பாட்டு பற்றி சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீரா புராணம் பற்றி சொல்கிறேன். சீரா புராணம் வந்து இறைவனின் திருத்துதர் நபிகள் நாயகம் அவங்களோட சீரிய வரலாற்றை வந்து எடுத்து கூறுற நூல் தான் வந்து சீரா புராணம். சீரா புராணங்கிறது நபிகள் நாயகம் அவங்களோட சீரிய வரலாற்றை எடுத்து கூறும் நூல் தான் வந்து சீரா புராணம். சீரத் அப்படின்னா அரபு சொல், அதை வந்து தமிழ் மரபுக்கேற்ற மாதிரி மாற்றுறதுக்காக தான் வந்து சீரா அப்படின்ட்டு வழங்கப்படுது. சீரத் அப்படிங்கிறது அரபு சொல், தமிழ் மரபுக்கேற்ப மாற்றுறதுக்காக தான் சீரா அப்படின்ட்டு சொல்லப்படுது. சீரா அப்படின்னா வாழ்க்கை, புராணம் அப்படின்னா வரலாறு. சீரா புராணம் அப்படின்னா நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு. சீரா அப்படின்னா வாழ்க்கை, புராணம் அப்படின்னா வரலாறு. சீரா புராணம் அப்படிங்கிறதுக்கு நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சீரா புராணத்தில் பார்த்தோம்னாக்கா 3 காண்டங்கள், 5027 விருத்தப்பாக்கள் காணப்படும். சீரா புராணத்தில் வந்து 3 காண்டங்கள், 5027 விருத்தப்பாக்கள் காணப்படும். இதில் 3 காண்டங்கள் என்னன்னு நமக்கு தெரியும், விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இதுதான் வந்து நம்ம 6ஆம் முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்ததில் இருந்திருக்கோம். 3 காண்டங்கள் என்னன்னாக்கா விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இந்த ஒவ்வொரு காண்டத்துக்கும் இன்னொரு பெயர் இருக்குது அப்படின்ட்டு தான் நமக்கு 11ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. விலாதத்து காண்டத்துக்கு என்ன இன்னொரு பெயர்னா பிறப்பியல் காண்டம். நுபுவத்து காண்டத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னாக்கா செம்பொருள் காண்டம். ஹிஜ்ரத்து காண்டத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னாக்கா செலவியல் காண்டம். பிறப்பியல் காண்டம், செம்பொருள் காண்டம், செலவியல் காண்டம். இந்த 3 காண்டத்துலேயும் வந்து நபிகள் நாயகத்தோட செய்திகள் என்னென்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு காண்டத்துலேயும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதுவும் 11ஆம் வகுப்பில் வர்றதுதான். ஃபஸ்ட்டு விலாதத்து காண்டம். விலாதத்து காண்டத்துக்கு இன்னொரு பெயர் வந்து பிறப்பியல் காண்டம். அதில் பார்த்தோம்னா பெருமானார் வந்து பிறந்ததும் அவங்களோட இளமை நிகழ்வுகளும் அவங்களோட திருமணமும் சொல்லப்படுது. விலாதத்து காண்டத்தில் 3 செய்திகள் சொல்லப்படுது. என்னென்னாக்கா பெருமானார் பிறந்ததும் அவங்களோட இளமை நிகழ்வுகளும் அவங்களோட திருமணமும் இந்த விலாதத்து காண்டத்தில் சொல்லப்படுது. அடுத்து நுபுவத்து காண்டம். நுபுவத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து செம்பொருள் காண்டம். இந்த காண்டத்தில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வானவர் ஜிப்ராயின் மூலம் திருமறை நபிகள் பெருமானாருக்கு வந்து அருளப்பட்டதும் அதுக்கப்புறம் மக்கத்தில் நடந்ததும் 2 செய்திகள் சொல்லப்படுது. நுபுவத்து காண்டத்தில் வானவர் ஜிப்ராயில் அவங்க மூலமாக நபிகள் பெருமானாருக்கு வந்து திருமறை அருளப்பட்டதும் அதுக்கப்புறம் வந்து மக்கத்தில் நடந்ததும் இந்த 2 செய்திகள் சொல்கிறதான் வந்து நுபுவத்து காண்டம். நுபுவத்து காண்டத்துக்கு இன்னொரு பெயர் செம்பொருள் காண்டம். அடுத்து ஹிஜ்ரத்து காண்டம். ஹிஜ்ரத்து காண்டத்தில் பார்த்தோம்னாக்கா அவங்க மக்கத்தை விட்டு மதீனம் சென்றதும் பெருமானார் வந்து மக்கத்தை விட்டு மதீனம் சென்றதும் தீநிலை நிறுத்தத்திற்காக நிகழ்ந்த போர்களும் சொல்லப்படுது. ஹிஜ்ரத்து காண்டத்திலையும் 2 செய்திகள் சொல்லப்படுது. என்னன்னாக்கா பெருமானார் வந்து மக்கத்தை விட்டு மதீனம் சென்றதும் அவங்க தீநிலை நிறுத்தத்திற்காக நிகழ்ந்த போர்களும் ஹிஜ்ரத்து காண்டத்தில் சொல்லப்படுது. அடுத்து சீரா புராணத்தில் பார்த்தோம்னாக்கா நபிகள் நாயகத்தோட வாழ்வு வந்து முற்றிலுமாக பாடி நிறைவு செய்யப்படலை. ஆனால் பனு அகமது மறைக்காயர் அப்படிங்கிறவங்க தான் வந்து பெருமானாரோட தூய திருவாழ்வு முழுமையும் பாடி முடிச்சிருக்காங்க. அவங்க எழுதின அந்த நூலுக்கு வந்து சின்ன சீரா அப்படின்னு சொல்லப்படுது. சீரா புராணத்தில் பார்த்தோம்னாக்கா நபிகள் நாயகத்தோட வாழ்வு வந்து முற்றிலுமாக பாடி நிறைவு செய்யப்படலை. ஆனால் பனு அகமது மறைக்காயர் அப்படிங்கிறவங்க பெருமானாரோட தூய திருவாழ்வு முழுமையும் அவங்க பாடி முடிச்சிருக்காங்க. அவங்க எழுதின அந்த நூலுக்கு வந்து சின்ன சீரா அப்படின்னு சொல்லப்படுது. சீரா புராணம் பற்றின செய்திகள் அவ்வளோதான். அடுத்து வந்து நமக்கு வந்து உமரப்புலவர் பற்றி கொடுத்துருப்பாங்க. உமரப்புலவர் வந்து சீரா புராணத்தை இயற்றியவர் உமரப்புலவர். இவங்க வந்து எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரோட மாணவர். உமரப்புலவர் வந்து எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். இவங்க வந்து செய்கு அப்துல் காதிர் மறைக்காயர் அப்படி என்ற வல்லர் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க இவங்க வந்து சீரா புராணத்தை இயற்றாங்க.
செய்கு அப்துல் காதிர் மறைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி வந்து இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டதற்கிடங்க சீரா பிராணத்தை வந்து இயற்றாங்க. அவங்க வந்து நூல் முற்று முன்னரே வந்து சீதக்காதி வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அபுல் காசிம் அப்படிங்கிற வள்ளலின் உதவியால் சீரா பிராணம் வந்து நிறைவு பெறுது. செய்கு அப்துல் காதிர் மறைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கிணங்க உமர் புலவர் வந்து சீரா பிராணத்தை இயற்றுறாங்க. நூல் முடிவு பெறும் முன்னரே வந்து சீதாக்காதியை வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அபுல் காசிம் அப்படிங்கிற வள்ளல் உதவியால் சீரா புராணத்தை முடிக்கிறாங்க. அடுத்து உமர் புலவர் எழுதிய மற்றொரு நூல் பார்த்தோம்னா முதுமொழி மாலை. இதில் பார்த்தோம்னா 80 பாக்கள் இருக்குது. முதுமொழி மாலை மற்ற உமர் புலவர் எழுதிய மற்றொரு நூல் பார்த்தோம்னா முதுமொழி மாலை இதில் 80 பாக்கள் இருக்குது. உமர் புலவரோட காலம் வந்து 17 நூற்றாண்டு. உமர் புலவரோட காலம் 17 நூற்றாண்டு. உமர் புலவர் பற்றின தகவல்கள் அவ்வளோதான். அப்புறம் வந்து நமக்கு செய்தி செய்யுள்ள கொடுத்துருக்கிற கதை பகுதி என்னன்னாக்கா விடமீட்ட படலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. விடம்னா விஷம், விஷத்தை மீட்ட படலம், அந்த கதை தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து யார் யார் வருவாங்கன்னா நபிகள் நாயகர் நபிகள் பெருமானாரும் அபூபக்கர் அவங்க கதை சொல்கிறது தான் வந்து நம்ம கதை பகுதியாக வந்திருக்கும். செய்யுள் பகுதியில் கொடுத்துருக்கிற கதையை சொல்கிறேன். நபிகள் பெருமனாரும் அபுபக்கரும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பகைவர்களுக்கு புலப்படாதவாறு தவூர் மலை குகையில் தங்குறாங்க. எங்கன்னா தவூர் மலை குகையில் தங்குறாங்க. ஒரு சமயம் வந்து அபுபக்கர் மடியில் பெருமனார் வந்து தலை சாய்த்து துயில் கொள்கிறாங்க. அந்த மலை குகையில் பார்த்தோம்னா நிறைய வலைகள், அதாவது பாம்பு புற்றுகள் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு அதில் ஒரு வலையின் வழியாக வந்து பாம்பு ஒன்று தலையை நீட்டுது. அபுபக்கர் வந்து பெருமனாரோட தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மேலாடையை கிழிச்சு அந்த பொந்தை வந்து அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்றொரு பொந்தின் வழியாக பாம்பு வந்து வெளிவருது. அதே போல் அவங்க மேலாடையை கிழிச்சு வைக்கிறாங்க. அதே போல் மற்றொரு பொந்தின் வழியாக பாம்பு வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட மேலாடை முழுவதும் கிழிச்சு அந்த பொந்தை அடைக்கிறாங்க. மேலாடை வந்து தீர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் இறுதியாக பார்த்தோம்னாக்கா மற்றொரு பொந்தின் வழியாக பாம்பு தலையை நிட்டுது. அப்போ வந்து அவங்களோட உள்ளங்காலை வச்சு அந்த பொந்தை வந்து அடைக்கிறாங்க. அப்போ அந்த பாம்பு வந்து சினமுற்று அவங்க அபுபக்கரோட காலை வந்து தீண்டிடுது. அப்பையும் வந்து அபுபக்கர் வந்து பெருமனாரோட தூக்கம் களையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து காலை அசைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நஞ்சு தலைக்கேறி அபுபக்கருக்கு வந்து நஞ்சு தலைக்கேறி மயக்கூறும் நிலையில் தான் வந்து பெருமனார் வந்து கண் விழிக்கிறாங்க. பெருமனார் கண் விழித்து பார்க்கும்போது அபுபக்கருக்கு வந்து நஞ்சு ஏறிடுது. பெருமனார் வந்து பாம்பை வந்து கேட்குறாங்க, எந்த ஒரு தீங்கும் செய்யாத போது சினந்து தீண்டியதன் காரணம் என்ன அப்படின்ட்டு அவங்க பாம்புக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாம்பு வந்து பெருமனாரோட திருமுகம் காணும் நோக்கோடு அது பாம்பு வந்து காத்து கிடந்ததையும் அவங்களோட திருமுகத்தை பார்க்காதவாறு அபுபக்கர் வந்து தீண்டியதையும் சொன்னிச்சு. அப்புறமேட்டுக்கு வந்து பெருமனார் வந்து பாம்புக்கு வந்து அருள் புரிஞ்சு விடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அபுபக்கருக்கு வந்து நஞ்சு ஏறி அவங்க வந்து மயங்கியிருந்தாங்க. அந்த சமயத்தில் அபுபக்கரோட பாதத்தில் வந்து பெருமனாரோட திருவாயில் உரிய எச்சில் அமுதத்தால் அந்த நஞ்சு வந்து தீரும்படி அந்த இடத்துல அருள்றாங்க. அதுக்கப்புறம் அபுபக்கர் கண் விழித்து பெருமனாரை வந்து பணிந்து தொழுகிறாங்க. இது மாதிரி நமக்கு வந்து கொடுத்தது தான் வந்து சீரா புராணம் பகுதியில் கதை பகுதியாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நமக்கு புக்குக்கு பின்னாடி பார்த்தோம்னாக்கா சீரா புராணத்தில் எப்படி அபுபக்கர் பெருமானார் மாதிரி மற்ற கதையில் யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக மகாபாரதத்தையும் பெரிய புராணத்தையும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு 10 வகுப்பில் வந்து பெரிய புராணம் படிச்சிருப்போம், அப்பூதியடிகள் பாடத்தில். அந்த தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. மகாபாரதத்தில் வந்து பரசுராமன் கண்ணன் இவங்க ரெண்டு பேரையும் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பரசுராமன் வந்து அவங்க மாணாக்கனாகிய கண்ணன் அவங்க மடியில் வந்து தலை வைத்து உறங்கி கொண்டிருக்கும் நிலையில் வந்து கண்ணனோட தொடையை வந்து வண்டு வந்து ஒன்று குடைஞ்சி அவங்கள வந்து ரத்தம் பெருக செய்து அவங்க பரசுராமனோட தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ணன் வந்து அவங்களோட துன்பத்தை வந்து தாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்ததான் வந்து மகாபாரத கதை. மகாபாரதத்தில் யார் யாரை சொல்கிறாங்கன்னா பரசுராமனையும் கண்ணனையும். அடுத்து பெரிய புராணம்.
பெரிய புராணத்தில் பார்த்தோம்னாக்கா நம்ம 10 வகுப்பில் வந்திருக்கிற செய்தி தான். பெரிய புராணத்தில் வந்து அப்பூதி அடிகள் அவங்களோட மூத்த மகன் யாருன்னா மூத்த திருநாவுக்கரசு, அவங்கள வந்து பாம்பு தீண்டப்பட்டோம். அப்போ வந்து அப்பரடிகள் ஒன்று கலாம் அப்படிங்கிற திருப்பதிகம் பாதி பாடி அவங்களோட விஷத்தை எடுப்பாங்க. இது மாதிரி அவங்கிறது தான் வந்து பெரிய புராணம். அடுத்து வந்து நமக்கு வந்து தாயுமானவர் பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கேன், விளங்கும் பரம்பொருளே நின் விளையாட்டல்லால், மாறுபடும் கருத்தில்லை முடிவில் மோன, வாரிதியில் நதித்திரல் போல் வயங்கிச்சம்மா அப்படின்ட்டு நமக்கு வந்து தாயுமானவர் பாடல் புக்குக்கு பின்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சீரா புராணம் பற்றின தகவல்களோட தான் அடுத்து வந்து நமக்கு குயில் பாட்டு வரும். குயில் பாட்டு, குயில் பாட்டு ஆசிரியர் பாரதியார் நமக்கு தெரியும். அதில் பார்த்தோம்னாக்க பாரதியாரோட ஒரு லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்லேயே, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா அப்படின்னு சொன்னது பாரதியார். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் இசை இல்லையடா அப்படின்னு சுப்பிரமணிய பாரதியார் எழுதினது. அவங்களோட பெற்றோர் நமக்கு தெரியும், சின்னசாமி ஐயர் லக்ஷ்மி அம்மையார். பெற்றோர் வந்து சின்னசாமி ஐயர் லக்ஷ்மி அம்மையார். அவங்க பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம். அடுத்து அடிமை கிடந்த இந்தியாவில் வீறு கொண்டிருந்த விடுதலை வேட்கைக்கு தம் கவிதைகளால் உரம் ஊட்டியவங்க யாருனாக்கா பாரதியார். அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் வீறு கொண்டிருந்த விடுதலை வேட்கைக்கு தம் கவிதைகளால் உரம் ஊட்டியவங்க யாருன்னா பாரதியார். அடுத்து இவங்களுக்கு வந்து தேசிய கவி, மகாகவி அப்படின்னு போற்றப்படுறாங்க. இவங்க எழுதின இதழ்கள் பார்த்தோம்னா இந்தியா விஜயா, இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழ்கள் வெளியிட்ருக்காங்க. அடுத்து இவங்க வந்து சுதேச மித்ரன் அந்த இதழில் வந்து உதவி ஆசிரியராக இருந்திருக்காங்க. சுதேச மித்ரன் இதழில் உதவி ஆசிரியராக இருந்திருக்காங்க. அப்புறம் பாரதியாரோட கவிதைகள் பார்த்தோம்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியாரோட கவிதைகள் வந்து கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். உரைநடை நூல்கள் ஞானரதம், சந்திரகையின் கதை தராசு. உரைநடை நூல்கள் வந்து ஞானரதம், சந்திரகையின் கதை தராசு. அடுத்து இவர் பாரதியாரோட வசன கவிதைகள் வந்து வால் பிட்மன், கலில் கிப்ரான் முதலிய கவிஞர்களின் கவிதைகளோடு ஒப்பிடத்தக்கது. பாரதியாரோட வசன கவிதைகள் வந்து யாரோட கவிதைகளோட ஒப்பிடத்தக்கதுனாக்கா வால் பிட்மன், கலில் கிப்ரான் முதலிய கவிஞர்களின் கவிதைகளோடு ஒப்பிடத்தக்கது. தேங்க்யூ.